லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. ஒரே நிமிஷம் தயவு செய்து இனி அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தாது. உண்மையாவே அதுதான் பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ அவதாரத்தை எடுக்கிறாங்க. பரிந்து சொல்றாங்களே, நீங்க தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்களே, விவாத மேடையில வைக்கிறீங்க, பத்திரிகை வெளியிடுங்க. 6 பேர் என்னை சந்திச்சாங்க, தம்பி தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இணைக்க சொன்னாங்க, அத்தனை பச்சை பொய் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில ஊடகங்களும் சில பத்திரிகைகளும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் நன்மதிப்பை கெடுப்பதற்காக விளம்பரப்படுத்திட்டு தயவு செய்து விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்பது எங்கள் தரப்பில் அண்ணா திமுக. இன்றைக்கு அண்ணா திமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அகற்றப்பட்டு விட்டார்கள். இனி அவர்கள் நீக்கப்பட்டவர்கள். அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு சொல்றதுக்கெல்லாம் ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டுருங்க. இணை நீக்கப்பட்டவர் சார், நீக்கப்பட்டவர் தான். பிரிந்து கிடக்கிற வார்த்தையின் மேல் பயன்படுத்தாது. தயவு செய்ய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரிந்து கிடக்கின்ற வாய்ப்பே கிடையாது. ஒன்னா திமுக ஒன்னா இருக்குங்கிறது இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம், பேட்டி கொடுத்துட்டு தலைமை கழகத்துல பிரிந்து கிடையாதவர்களே நீக்கப்பட்டவர்கள் அனைத்து இந்திய அதிமுகவின் தலைமையகமான சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் அவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்பு எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சில விஷயங்களை அவர் திட்டவட்டமாக பேசியிருக்கின்றார். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான், அவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான சாத்தியமே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவர் மறைமுகமாக குறிப்பிடுவது திருமதி சசிகலா அவர்கள், அதே போல டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரை தான் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே சில முறை செய்தியாளர்கள் சந்திப்பிலும் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் அதனை ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறார். காரணம், அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது, அவர்கள் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள். கட்சி விரோத செயல்களிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைப்பது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஊடகங்களில் குறிப்பிடுகிறார்கள் அதிமுகவில் 2 பிரிவு உள்ளது, 3 பிரிவு உள்ளது என்று. அது முற்றிலும் தவறு. அதிமுக என்பது இங்கே இருப்பதுதான். நாங்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம், இதுதான் அதிமுக. மற்றவர்கள் இங்கிருந்து நீக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்கள் ஒருபோதும் இணைக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்த 6 பேர் மூத்த நிர்வாகிகள் என்னை வந்து சந்தித்ததாக கூறுவது பச்சை பொய் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசும்போது அருகில் இருக்கக்கூடிய தம்பி எஸ்பி வேலுமணி வேணா கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன பார்த்த மாதிரி ஊடகங்கள்ல சில பேர் போடுறாங்க, ஆனா அதெல்லாம் பச்சை பொய், அதுல 1% கூட உண்மையே கிடையாது, முழுக்க முழுக்க பொய் அது. என்னை யாரும் சந்திக்கவும் இல்லை, இவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை. எனவே கட்சி என்பது இதுதான், இதுதான் தொடர்ந்து பயணிக்கும். நாங்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை சேர்க்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக பேசியிருக்கின்றார். அதே ஓபிஎஸ் பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக டிசம்பர் மாதத்துக்குள் கட்சியில் மீண்டும் இணைவோம், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது என்று அவர் தரப்பு ஆதரவாளர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவினுடைய அந்த 53rd தொடக்க விழாவை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் திட்டவட்டமாக அதனை மறுத்தும் உறுதிபட தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.